வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். ஸோ இன்னைக்கு இன்டர்வியூ சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். இன்டர்வியூ காமன் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸில் அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல கேட்குறது வந்து உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, நீங்கள் வந்து லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்க, இன்னொரு 5 வருஷத்தில் இல்லை 10 வருஷத்தில் நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. அதுவும் ரொம்ப கேஷுவலாக எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் யார் ஷார்ட் டேர்ம் கோல், வாட் இஸ் யார் லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா, ரொம்ப உற்சாகமாக என்ன மாதிரி பதில் கொடுப்பாங்கன்னா, என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோல்னு ஒன்றும் இல்லை சார், உங்கள் நிர்வாகத்தில் நான் வந்து பிளேஸ் ஆகணும். என்னுடைய லாங் டேர்ம் கோல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனி மாதிரியே நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை நான் நிறுவனம் அப்படிம்பாங்க. இல்லை அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து லாங் டேர்மாக சிவில் சர்வீஸ் எழுதி நான் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பதில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஓன் ஆம்பிஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் ஒரே நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்க, லாங் டேர்மா நீங்க வந்து இந்த கம்பெனி நிர்வாகத்துக்கு போட்டியா ஒரு கம்பெனியை நிறுவ போறீங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வேலை கிடைக்குமா? அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு நிமிஷம் அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் கொடுங்க. உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல் என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோல் இந்த கம்பெனியில நான் பிளேஸ் ஆகணும். உங்களுடைய லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்னு கேட்டால், லாங் டேர்மாக இந்த கம்பெனியில் நான் வந்து ஒரு நல்ல பொறுப்பில் வளர்ந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பதில் கொடுங்க. எல்லாத்துக்குமே தெரியும், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு வேலை பிடிக்கவில்லை என்றால் நம்ம அந்த நிர்வாகத்தில் வந்து வேலை செய்ய போவது கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் எதனால் கேட்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பேசிக் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியை செக் பண்ணுறது தான். இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய கனவுகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லா கம்பெனிக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ஒரு மெச்சூரிட்டியை அங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ போகிற இன்டர்வியூ போகிற கம்பெனிக்கும் ஒரு இந்த சின்ன மதிப்பு அளிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே போய் எனக்கு லாங் டேர்மாக வந்து நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், ரயில்வேஸில் வேலை செய்யணும், இல்லாட்டி நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும், இந்த மாதிரியான பதில்களை வந்து அந்த இடத்துல அப்போதைக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அவர்களுக்கும் தெரியும் உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் சிம்பிளாக ஒரே வரியில் உங்களுடைய கம்பெனியில் நான் பிளேஸ் ஆகணும், லாங் டேர்மாக நல்ல ஒரு நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை கொடுங்க. அதையும் தாண்டி உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள் வந்ததுன்னா, ரொம்ப சிம்பிளாக இப்போதைக்கு அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கலை சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பதிலை முடிச்சுக்கோங்க. சொல்லப்போனால் மிகப்பெரிய நிறுவனங்களில் வந்து நீங்கள் நல்லா வேலை செய்யும் போது உங்களை மேற்படிப்புக்கு அனுப்புறதுக்கெல்லாம் சில கம்பெனிஸில் வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பட் அதையெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போதைக்கு நமக்கு வேலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான பதில்களை சொல்லும்போது அது வந்து ஒரு நல்ல பதிலாக இருக்கும். ஸோ வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.